அரசியல் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய தேவரும் தேவேந்திரரும் பல்லாயிரம் நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டிற்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அப்புறம் நாம் இருவருமே ஆங்கிலேயர்களாலும் திராவிடர்களாலும் வஞ்சிக்கப்பட்டோம். இந்த திராவிட சூழ்ச்சி ஆங்கில சூழ்ச்சிக்கும் ரெண்டுக்கும் வேறு வித்தியாசம் இல்லை, இரண்டும் ஒன்றுதான். ஆங்கிலன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான், ஆனால் அவன் வெளியேறிவிட்டான். திராவிடன் இன்னும் நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கிறான், அவனை வெளியேற்ற வேண்டிய வேலை நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அவர்கள் ஆட்சிக்கு அமர்வதற்காக எங்கே கரிகாலனும் திருமாறனும் பேசிவிட்டால் சமூக நல்லிணக்கம் வந்துவிடும் என்பதற்காக பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டு இத்தனை ஆண்டுகளாக கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக, வாயிருந்தும் மூமையாக பேசாமல் இருந்தோம். இன்றைக்குத்தான் விழித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேசினால் திராவிடம் அமரும், நாங்கள் பேசினால் திராவிடம் அழியும் என்ற சித்தாந்தத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். பல்வேறு வரலாற்றை உள்ளடக்கியவர்கள் தேவேந்திர மக்கள். 1912ஆம் நூற்றாண்டில் இருந்து எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கம்பன் சொல்லியிருக்கிறான், முடிகொண்டு ஆளுகின்ற அரசனும் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனும் வேளாண்மை செய்யும் தேவேந்திரனுக்கு கீழ் என்று சொல்லியிருக்கிறான் வரலாற்றிலே. கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் எப்படி அடிமையாக்கப்பட்டோம், நீங்கள் தாழ்த்தப்பட்டவரானீர்கள், நாங்கள் ஒடுக்கப்பட்டவரானோம், நாங்க ஒண்ணு ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை நாங்க சொல்லல, எங்களை அப்படி சொல்லி திராவிடங்களை மழுக்கடிச்சு வச்சு. ஆனா அப்படி சொன்னான், அடியாம மக்கள் கேட்டான். இன்னைக்கு தேவேந்திரகுல மக்களும் தேவரின இளைஞர்களும் முழிச்சுக்கிட்டான். இன்னைக்கு நாங்க தாண்டா அரசியல் என்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு நம்ம வந்து நிக்கிறோம். நீங்க என்ன சொல்லணும், ஒரு பிரச்சனை வந்தா ஏலே கல்லனும் பல்லனும் ஒண்ணுதாண்டா, கல்லனுக்கு ஒரு எழுத்து தாண்டா, பல்லனுக்கு ஒரு எழுத்து தாண்டா, ஒரு எழுத்து எடுத்துட்டா பல்ல, ஒரு எழுத்து போட்டா கல்லண்டா, முடிஞ்சு போச்சுடான்னு சொல்லணும். அவனு நம்ம ஒண்ணுடான்னு நீங்க சொல்லணும், மல்லனு மரவனு ஒண்ணுடான்னு சொல்லணும், நீ சண்டை போடாதான்னு சொல்லணும். நம்ம சண்டை போட திராவிட நம்மளை சூழ்ச்சியில கொண்டுருவான். இன்னைக்கு நாம் போனதுக்கு அப்ப கூட பயங்கர சூழ்ச்சி பண்ணோம். இவன் எப்படி இங்க வந்தான், எப்படி அன்புமணி ராமதாஸ் இங்க வந்தாரு, எப்படி இருக்கு பல்வேறு சமுதாயத்துக்காரங்க உள்ள வந்தான், எப்படி கரும்புலி கண்ணன் இங்க வந்தாரு கேப்பான். ஏன்னா நம்ம சேர்ந்துட கூடாது, சேர்ந்தா போச்சு, இவனுக்கு அரசியலே கிடையாது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் இந்திரனுக்கு ஆலயம். இந்திரன் சங்கல்பத்தில் ஐயா வெங்கடேஷ் ஐயா சொன்னது போல சங்கல்பத்தின் முதலாக பல்வேறு வரலாறு பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்கார ஒரு இனத்தை இத்தனை ஆண்டு காலமாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுவார், பிறந்த இனத்தை எவன் ஒருவர் மறைக்கிறானோ அவனே இன துரோகி. நான் பிறந்த இனத்தை சொல்லணும், கல்லைன்னா கல்லைன்னு சொல்லணும், பல்லைன்னா பல்லைன்னு சொல்லணும். ஏன் வெக்கப்படுற, நம்மளுடைய இனம் வரலாற்றுக்கு சொந்தக்கார இனம். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த திராவிட சூழ்ச்சியால், இதையெல்லாம் மாற்ற வேண்டும். நாம் அனைவருமே ஒன்று சேர வேண்டும். ஒரு காலத்தில் நீயும் நானும் பிரிந்திருந்ததனால் இன்னைக்கு இன்று வரைக்கும் இல்லை, என் போனதற்கு அப்புறம் இன்றும் நாம் அடிமையாக இருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவரும் தேவேந்திரரும் தென் தமிழ்நாட்டிலே ஒன்று சேர வேண்டும், இந்த ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். இந்திரன் ஆலயம் கட்டுவதிலே என்னுடைய பங்கும் பெருவாரியாக இதில் இருக்கும் என்று இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். ஏனென்று சொன்னால் நான் வணங்குவதும் இந்திரன் தான், ஆனால் இதை வெளியே யாரும் சொல்ல, எங்க கோயிலுக்கு வாங்க யானையில தான் உட்கார்ந்துருப்பார் சாமி. அப்புறம் இவங்க வணங்குறது இந்திரன், அப்புறம் எப்படி நீ ஒடுக்கப்பட்டவனானே, நான் தாழ்த்தப்பட்டவனானே, ரெண்டு பேரும் ஒரு சாமி கும்பிடுறான், ரெண்டு பேரும் இந்திரனை கும்பிடுறான். நான் ஐயா ஐயருன்னு சொல்லி நல்ல உரிமை ஐயருன்னு சொல்லி நான் கும்பிடுறேன். இன்ன வரைக்கும் இந்த 3 நாளைக்கு முன்னால பல்லகருப்பு கோயில், அந்த எலுமலை பக்கத்தில் இருக்க பல்லகருப்பு கோயில், அதில் முறை எங்களுடைய கல்லறிணத்தை சேர்ந்தவங்க தான். 3 நாளைக்கு முன்னாடி தான் திருவிழா நடந்துச்சு. அதில் சாமியாக இருக்கிறது யாரு, பல்லகருப்பு. பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் கருப்பாக இருக்கிறது அந்த ஆட்சி புரிந்தாரு.
அங்க வேலாயுதி அம்மா என்று சொல்லி பண்டர இடத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிதான் அங்க தெய்வமாக இருந்து அருள் வாய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதை வழிபடக்கூடியவர்கள் கள்ளராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி நீ நான் வேற வேறையா இருக்க முடியும்? ஏன் வேற வேறையா இருக்க முடியும்? இதுதான் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை கலைஞர் வேண்டும். இன்னைக்கு அருமையான ஒரு விஷயம், 2015 அரசாணை வெளியிடும் பட்டியல் வெளியேற்றத்திற்காக திரு தங்கராஜ் அவர்களும் பேராசிரியர் சீனிவாசன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் என்னை அழைத்து கேட்டார்கள், உன் ஜாதி என்ன என்று கேட்டார்கள். நான் கள்ளன் என்று சொன்னேன். அப்புறம் முக்குளத்தூர் என்று சொன்னார்கள். அவர் ஒரு கூட்டத்திலே இது கலவுதார் விழாவப்பட்டது, இன்னொரு யாதவர் என்று சொன்னார், இன்னொரு நாயக்கர் என்று சொன்னார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வருகின்ற பொழுது எஸ்சி என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு திராவிடன் நம்மளை மலங்கடித்து வைத்திருக்கிறான் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தேவேந்திர குல மக்களுக்கு இத்தனை 7 பிரிவுகள் 6 பிரிவுகள் இருக்கின்ற பொழுதிலும் அவனை எஸ்சி என்று சொல்லி குறுக்கி வைத்தது நீயா நானா? பார்ப்பனன் தான் வர்ணாசனத்தை கொண்டு வந்தான் என்று சொன்னார்கள். பிராமணன், சூத்திரன், வைசியன் என்று சொல்லி இப்படி வர்ணாசனத்தை படைத்தவன் பிராமணன் பார்ப்பனன் என்று சொன்னார்களே. இன்றைக்கு திராவிடம் என்ன செய்திருக்கிறது? பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி, இந்த வர்ணாசனத்தை இன்று வரை கடைபிடிப்பது யார்? இந்த திராவிடனா இல்லை பார்ப்பனா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே ஒரு சமூகம், ஒரு உலகத்திலே ஒரு சமூகம் சலுகை வேணா என்று சொல்கின்ற ஒரே சமூகம் தேவேந்திரகுல மக்கள். ஏனால் பழிவாங்கப்பட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட 11 நூற்றாண்டுகளாக இந்த சமுதாயம் பழிவாங்கப்பட்டிருக்கிறது. 11 நூற்றாண்டுகளாக இந்த சமுதாயம் பழிவாங்கப்பட்டிருக்கிறது. அதை வெளிக்கொண்டுவதற்கு கரிகால மன்னனும் பழனிவேல் ராஜனும் இங்கே இருக்கக்கூடிய சுந்தரனும் திரேஷ் மன்னர் போன்றவர்கள் தான் இங்கே வழிகாட்டியாக வருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இளைஞர்களுடைய ரத்தம். இளைஞர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் சொல்லணும், டே மன்னரும் மரவனும் ஒண்ணுடா, கல்லனும் பல்லனும் ஒண்ணுடா சொல்லுங்க. நான் சொல்றேன் ஊர் ஊருக்கு, நீங்க சொல்லணும் ஊர் ஊருக்கு, உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கணும். அப்பதான் சண்டை தீரும். நம்ம சண்டை தீர்ந்தாதான் திராவிடம் அழியும். நல்லா யோசிச்சுக்கோங்க. திராவிடம் அழியும் என்று சொன்னால் நாம் ஒன்று சேர வேண்டும். இந்த இனிமையான விழாவிலே என்னை அழைத்து கர்வித்த அனைத்து விழா குழுவினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, நான் தஞ்சாவூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞரனுடைய மாநில பொதுச் தலைவர் திரு சபரி அவர்களையும், தொண்டரடி தலைவர் மாநில திரு ஸ்ரீராம் அவர்களையும், திருப்பூர் மாவட்ட செயலாளர் குமணன் பிரகாஷ் அவர்களையும் உங்களோடு சேர்ந்து நானும் வரவேற்று பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.